திருத்தணியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு ஆண் குழந்தைகள் பலியான நிலையில் மேலும் பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகப்பா நகர் பகுதியில் உள்ள மூன்று தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய பிரேம்குமார், அவரது மனைவி மஞ்சுளா மற்றும் இரண்டு ஆண் குழந்தைகளில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் இன்று காலை மஞ்சுளா உயிரிழந்துள்ளார். இவர் மரணமடைவதற்கு முன்பு தீ விபத்து குறித்து நீதிபதியிடம் மரண வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் செப்டம்பர் 6 நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது தீப்பற்றி எரியும் சத்தம் கேட்டு வெளியில் சென்று பார்த்தபோது 3 இருசக்கர வாகனங்கள் எரிந்து கொண்டிருந்த நிலையில் தீயில் இருந்து தப்பித்து ஓடிய போது படியில் இருந்து தவறி தீயில் விழுந்ததாகவும், பின்னர் அருகில் இருந்த வீட்டாளர்கள் காயமடைந்தவர்களை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தீ விபத்தில் பிரேம்குமார் என்பவர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 70% தீ காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார்.